ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை மாவு மட்டும் இருந்தாலே போதுங்க, நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சால்ட், அவ்வளோ சேர்த்து மசாலாலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுக்கிறச்ச அந்த மாதிரி கையில் நல்லா ஒட்டித்தான் இருக்கும். நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் நல்லா நமக்கு ஊட்டுறதுக்கு வரும். இப்போது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து உருட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒன்று ஒன்றா அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு அது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த மாதிரி அழகாக வந்து நமக்கு திருப்பி போடுறதுக்கெல்லாம் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதெல்லாம் இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கடலை மாவு அந்த இது வேக வச்சது, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ மறுபடி இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறமா ஒரு சின்ன அன்னாசிப்பூ, இவ்வளோ சேர்த்து பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இந்த மசாலா அவ்வளவும் நம்ம இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாலாம் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மசாலா, நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இப்போது மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம்.
இதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச மல்லிக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் கொதி வர வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கடலை மாவில் செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த உருண்டைகளை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்க, கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லிக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்டாக கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி லாஸ்ட்டு தான் போடணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.